தமிழர் பண்டிகையான பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராயபுரத்தில் உள்ள தனலட்சுமி உயர்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் திமுக சுற்றுச்சூழல் அணைத் தலைவர் பூங்கோதை ஆலடி அருணா கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். தொடர்ந்து அனைத்து மத மாணவர்களும் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். கரூர் மாவட்டம் பரமத்தை அடுத்த எலவனூர் ஊராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற பொங்கல் விழாவில் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு அசத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள பான்சக்கஸ் மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் திருவிழா நடைபெற்றது. சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மத்தை வெளிப்படுத்தும் வகையில் மாணவிகள் துறை வாரியாக பொங்கல் வைத்து கொண்டாடினர். தொடர்ந்து கபடி உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையத்தில் உள்ள ஜெய் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் நாட்டுப்புற பாடல்களை பாட மாணவிகள் முளைப்பாறு எடுத்து ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து கயிறு இழுக்கும் போட்டி, சிலம்பம் சுற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர்.